ஸோ இப்போ நாங்கள் எந்த வழியாக போகிறோம்னாக்கா தம்பம்பட்டி தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ரைட் எடுத்தாக்க ஒரு ஆஃப் ரோட் வழியாக இருக்கும் கொல்லிமலை போகலான்னு சொன்னாங்க. சரி, அது வழியாக தான் இப்போ போகிறோம். இந்த வீடியோ வந்து எங்கள் கொல்லிமலை வீலாகோடைய ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ தான். நீங்கள் மற்ற வீடியோலாம் பார்க்கணும் சேனலில் போய் பாருங்கள். ஸோ அங்கே கடைசியாக எப்படியோ வழி கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இப்போ முக்கியமான வேலையாக இறங்கிட்டு இருக்கோம். என்ன வேலைன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு தான் போகிறோம். இந்த இடத்த அப்படியே கொஞ்சம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இது வந்து என்னன்னா கொல்லிமலைக்கு போகிறதுக்கு லீஸ்ட் யூஸ் ரோடு. எப்பயுமே அந்த ஹேர்பின் பெண்ட், 70 ஹேர்பின் பெண்ட் இருக்கும், அந்த வழியில் தான் எல்லோரும் போவாங்க. நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு இந்த வழியில் வந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு வண்டி கூட எங்கள் பின்னாடி போகல. ஆக்சுவலாக இது கொல்லிமலைக்கு தான் போகுது. வர வழியில் ஒருத்தவங்களை பார்த்தோம். அவங்க சொன்னது என்னென்னா அந்த யூஷுவல் ரூட்டில் அதிகமாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் போகிறது. இது வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் ரோடு சரியாக இருக்காது, பட் ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு பரவாயில்லையா? அதுவும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் ரோடு சரியாக இருக்காது. மற்றபடி அதுக்கப்புறம் தார் ரோடு தான் சொன்னாங்க. சரி, அதுக்கு மேலே இந்த ரூட் வந்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து கட் ஆஃப் பண்ணலான்னாங்க. ஸோ நாங்கள் இந்த ரூட் சூஸ் பண்ணி வியூ நல்லா இருக்கும் தானே சொன்னாங்க. வியூ நல்லா இருக்கும், அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் போகிறது. ஸோ நாங்கள் போயிட்டு அடுத்த வழியில் பார்ப்போம். கொல்லிமலைக்கு போற வழியாடாது கண்டுபிடிச்ச மாதிரி வழி சீரியஸ்லி One of the best off-road experience. என்னால் முடியல, வண்டி அதுக்கு மேலே போகல, டபுள் சேர்த்து முடியல. நான் நடந்து வரேன், அவங்க முன்னாடி போயிட்டாங்க. These guys are standing here. நிஜமா முடியலப்பா. சாப்பிங்க எவ்வளோ மோசமா இருந்ததுன்னு சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன். புதுவழி புதுவழி நாங்க கீழே இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். இனிமேல ஏன்டா அந்த புதுவழியில வந்தோன்னு இருக்குது. கை சம வலி. நான் இது வரைக்கும் ஓட்டினதுல இதுதான் பயங்கரமான ஆஃப் ரோடு. பைக் எங்க கண்ட்ரோல்லே இல்லை. ஆக்சுவலா ட்ரிப் நாங்க டபுள்ஸ் வந்தது வேற தப்பா போச்சு. இந்த மாதிரி ரோட்லலாம் நம்ம சிங்கிள்ஸ் வந்தாதான் கரெக்டா இருக்கும். சிங்கிள்ஸ் ஒரு நல்ல வண்டி, மினிமம் 150 cc யாவது இருக்கணும். ஸ்பிளண்டர் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான், இங்க முடிஞ்சிருச்சு கதை. இந்த வியூ பாருங்களேன் நீங்களே. பட் ஒத்து சமவெளி கையிலாம் பைக் தம்பி. ப்ரோ ஏன் பைக் அங்க? ரைட்ல போ,
சுத்தமா கண்ட்ரோல் இல்லடா, போய் சொல்ல பரவாயில்ல முடிக்கல கை வலிக்குது. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த ஆஃப் ரோடே முடியுது. இப்போ தான் ஊர், அந்த ஊரை காட்டு. இப்போ தான் அந்த ஊருடைய போர்டே வச்சுருக்காங்க, நாங்கள் இப்போ தான் வரோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்லலாம், இல்லை மிகப்பெரிய ஒரு லக்குன்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் இதை எதிர்பார்க்கல, இவ்வளோ மோசமாக எதிர்பார்க்கல. நாங்களே கொஞ்சம் அட்வான்ஸாக அது மாதிரி பண்ணுறவங்க தான் இருக்கீங்களா. இது எங்களுக்கே ரொம்ப புதுசாக இருந்தது, நாக்கு செத்துடுச்சு. சத்யராஜ் இங்கே தான் இருக்கான். ஸோ இங்கே வந்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு என்ன சொல்ல முடியாது, ரொம்ப டெம்பரேச்சராக ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு மைல்டாக கூலிங்காக சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த ஆஃப் ரோடு தான் கொஞ்சம் எல்லாரையும் மைண்ட் ஃபிக் பண்ணி விட்டுருது, மற்றபடி எதுவும் இல்லை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்தது நானும் கிரண் மட்டும்தான். இந்த கேமரா பிடிச்சிருக்க கேமராமேன் சும்மன் வந்து ஒரு இது கூட இறங்கி வரல. ஸோ அதுவும் தெரிஞ்சுங்க.